ஒரே ஒரு மீன் 3 லட்சம் ரூபா வாங்கி கொடுத்துருக்கு ஒரு வயசான பாட்டிக்கு. ஸோ யாருக்கு இந்த லக் அடிச்சிருக்கு, என்ன மீன் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய தெற்கு 24 பர்கானா அப்படிங்கிற மாவட்டத்தை சேர்ந்தவங்க புஷ்பா கருங்க. இவங்க வந்து ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சாகர் தீவுக்கு போயிட்டு தான் மீன் பிடிப்பாங்க. இவங்க இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரவன காடுகள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் அவங்க. எப்பவுமே மீன் வந்து பார்த்தீங்கன்னா சாகர் தீவில் பிடிக்க போவாங்க. ஸோ அப்படி எதிர்ச்சியாக போகிறப்ப தான் என்னாச்சு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா ஓரமாக ஒரு மீன் வந்து மிதங்கி கிடந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 52 கிலோ எடக்கூடிய ஒரு மீன். ஆனால் அதில் என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா போலோ வகையை சேர்ந்த மீன், மருத்துவ குணங்கள் அதிகமாக நிறைந்த மீன். ஆனால் அந்த மீன் செத்து போய் கிடந்தது. ஸோ அந்த மீனை வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா செத்து போயிடுச்சு அப்படின்றப்ப அது நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தவே முடியாது. ஆனால் அங்கே இருந்த கிராமவாசிகள், அதாவது கூட இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மீனில் தான் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது, இதனால் அதை வந்து விலை அதிகமாக கொடுத்து வாங்கிக்குவாங்க, இது மருத்துவ தேவைக்காக விற்றோம் அப்படின்னா நம் உங்களுக்கு தேவையான காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கூட இருக்கவங்க சிட்டி சைடு இருக்கவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் அந்த கிராமங்களில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதை கேள்விப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அந்த மருத்துவ தேவைக்காக விற்க ஆரம்பிக்கிறாங்க. 1 கிலோ எவ்வளோக்கு விற்றாங்க தெரியுமா, 1 கிலோ 6200 ரூபாய்க்கு வந்து விற்றாங்க அந்த போலோ மீனை. 1 கிலோ 6200 ரூபான்றும்போ 52 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா விற்றுருக்காங்க புஷ்பாகர் அப்படின்றவங்க. ஸோ வயசானவங்களாக இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மீனவர் அப்படின்றனால வந்து மீன் பிடிக்க ரெகுலராக போயிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வேலையை வந்து அவங்க தினசரி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. மீனவ குடும்பத்தை சேர்ந்த வயதான பாட்டி புஷ்பாகருக்கு அடித்த தினமும் அதிர்ஷ்டம் தாங்க. ஆனால் அது அதிர்ஷ்டம் நான் சொல்ல மாட்டேன், ஸோ அவங்களுடைய கடின உழைப்பு கிடைச்ச ஒரு பரிசு தான் நம்ம சொல்லணும். யார் ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய உழைப்பை போட்டுக்கிட்டு அந்த கடின உழைப்பிலே ஓடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்றைக்காவது ஒரு நாள் அடிக்குங்க. நம்ம வந்து கஷ்டப்படுறோம், நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு யாருமே எது நினைக்காதீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமே கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய சைடில் ஒரு படி முன்னாடி வச்சால் தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த பாட்டி வந்து பல வருடங்களாக மீன் பிடிச்சிருக்கலாம், ஆனால் அந்த வயதான காலத்துலேயும் மீன் பிடிச்சிருந்தாங்க. நான் தனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க போகாமல் இருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது, அந்த 3 லட்சம் வேறு யாருக்காவது கிடச்சிருக்கும். ஆனால் வயதானவன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களோட கடின உழைப்பு போட்டாங்க இல்லையா, ரெகுலராக மீன் பிடிக்க போனாங்க, அவங்களோட தொழில் அவங்க கரெக்டாக பண்ணாங்க, அதனால் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பரிசு தான் அந்த போலோ மீன், 52 கிலோ இருக்கக்கூடிய மீன். எல்லாருக்குமே இதே தாங்க. ஸோ வந்து யார் ஒருத்தவங்க தன்னுடைய வேலையை சரியாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே சரியாக நடக்கும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை வந்து தொடங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு உதவும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.